இரு இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி, இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே வாழ நேசு நம்முடைய உள்ளங்களில் நம்முடைய குடும்பத்தில் பிறக்க இருக்கிறார். பல தயாரிப்புகளோடு, சிறப்பாக வெள்ளி தயாரிப்புகளோடு நாம் இந்த நாளை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த வெள்ளி தயாரிப்போடு நம்முடைய தயாரிப்பு நின்று விடாமல் இந்த நாளிலே ஒரு சில மணி நேரம் அமைதியா உட்கார்ந்து நம்மையே ஆன்மீக ரீதியா நாம் தயாரிச்சோம்னா நம்முடைய உள்ள குடலே பால நேசு மகிழ்ச்சியோடு பிறப்பார். அந்த மகிழ்ச்சியை இன்று மட்டுமில்ல, வரக்கூடிய நாட்களில் நாம் அனுபவிக்க முடியும். என அன்புக்குள்ளே இந்த நாளிலே நாம் இம்மானுவேலோடு இருக்கிறோமா என்ற சிந்தனையிலே நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். இது இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். இறைவன் நமக்கு தந்திருக்கிற இந்த அற்புதமான நாளுக்காக நம்மையே நல்ல விதத்திலே தயார் செய்ய இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த புனிதமான நாளுக்காக நன்றி சொல்வோம். எவ்வளவுதான் நாம் பிஸியா இருந்தாலும் இந்த நாள்ல நம்மையே நாம் நல்ல முறையிலே நாம் தயாரிக்க இருக்கிறோம். ஆண்டருடைய அருளையும் ஆசிரையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நாம் பெற இருக்கிறோம். இந்த நாள்ல உருக்கமாக நன்றி சொல்வோம். திருப்பாடல் 89:1 ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன். இந்த நாள் கடவுளின் பேரன்பை பற்றி நாம் புகழ்ந்து பாட வேண்டிய நாள். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்தக்கூடிய வேளையில எங்களை அன்பு தாயை போல உம்முடைய பிரசன்னத்தில் இறை திருவுள்ளத்தை தெரிந்து பணிந்து நான் வாழணும், என்னை தயார்படுத்துங்க ஆண்டவரே. லூக்காஸ் செய்தி 1 26-38 நிறைவாத்திலே 6ஆம் மாதத்தில் கப்ரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலியாவுள்ள நாசரேத்தின் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகி யோசேப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் மூடி இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டறிந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தெடுத்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்ன மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். அன்னை மரியாள் கடவுளோடு இருந்தார். நாம் இம்மானுவேலோடு இருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, 2006ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்திய ராணுவம் 60 அடி ஆழ்துளை கிணற்றிலிருந்து பிரின்ஸ் என்ற 5 வயது சிறுமனை காப்பாற்றியது. ஏறத்தாழ 50 மணி நேர போராட்டத்தை அனைத்து தொலைக்காட்சிகளுமே நேரடியாக ஒளிபரப்பு செய்தன. ஹரியானா மாநிலத்தை சார்ந்த உதவி காவல்துறை அதிகாரி அந்த சிறுவனை காப்பாற்ற அந்த ஆழ்துளை கிணற்றுக்கு இணையாக மற்றொரு துளையை தோண்டி கீழே இறங்கி காப்பாற்றியது மனுவுர் எடுத்தலின் இலக்கணத்தை ஒத்திருக்கிறது. கடவுள் உனக்காக எனக்காக பிறந்தார்,
நம்மை மீட்க நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வாழ்கிறார். உங்களுக்காக தாவீது ஊரிலே மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று அழுத்தமாக பாசமாக சொல்கின்றனர். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஊக்கம் தருகிறார் நம்முடைய கடவுள். இந்த கிறிஸ்து பிறப்பு நம் ஆண்டவர் உலகம் முடியவரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்களித்த வாக்கு மாறாத கிரியமுடைய அந்த நிறை பிரசனத்தை வழி நடத்தலை நமக்கு உணர்த்துகிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் ஆண்டவோடு இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடி நம்முடைய செயல்பாடுகள் மதிப்பீடுகள் இருக்கிறதா? அன்னை அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், எப்போதுமே கடவுள் அவரோடு இருந்தார். அவருடைய செயல்பாடுகள் ஆண்டவருக்கு உகந்த செயல்பாடுகளாக இருப்பதை அன்னை மரியாளுடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம். இறை சாயலை படைக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்திலுமே கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மோடு, நமக்காக, நம்மில் இருக்க விரும்பிதான் இயேசு இம்மானுவேலாக நம்மோடு இருப்பவராக வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்து நாம் இன்றும் கடவுளோடு வாழக்கூடிய வழியை நமக்கு கற்பித்தார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றுமே கைவிடுவதும் இல்லை. துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன். திருப்பாடல் 50:11 சொல்லி எப்பொழுது நம்மோடு வாழக்கூடிய கடவுளாக இருப்பதாக சொல்லுகிறார். அவர்களை நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்விலும் தாம் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார். கடவுளின் வாக்குறுதி, கடவுள் அவைகளை நிறைவேற்றும் முறை நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டவை. இந்த உண்மையை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு யார் கடவுளோடு ஒத்துழைக்கிறார்களோ அவர்கள் இறை சித்தம் தங்களுடைய வாழ்விலே நிறைவேறுவதை உணர்வார்கள். இதைத்தான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அன்னை மரி கடவுள் தம்மோடு தமக்காக வாழ்ந்ததை ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்தார். கடவுள் தம் சார்பாக இருந்து தம்மை எல்லா சூழ்நிலையிலும் அவரின் இறை திட்டத்திற்கேற்ப வழி நடத்துகிறார் என்பதை அன்னை மரியால் உணர்ந்திருந்ததால் தான் இறை பிரசனத்தை தம்முள் முழுமையாக அனுபவித்து வாழ்ந்தார். இறை திட்டம் அன்னை மரியாளுக்கு முழுமையாக புரியாத அந்த நிலையிலும் கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை என்ற அந்த இறை நம்பிக்கையிலே நான் ஆண்டவரின் அடிமை, முதல் சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இறை திட்டத்திற்கு தம்மையே முழுமையாக கையெழுத்ததால் கடவுளுடைய திட்டம் தம்மிலே நிறைவேறுவதை அன்னை மரியாள் உணர்ந்தார். யோசேப்பும் கூட கடவுள் தம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழ்ந்தார். மரியா தன்னுடைய துணையை இல்லாது எப்படி கருத்தெடுத்திருப்பார் என்ற அந்த குழப்பத்தில் ஆழ்ந்திருந்த யோசேப்பு ஒரு நல்ல யூதராக யூத மதம் விதித்திருந்த அந்த கல்லறை தண்டனையை மரியாவுக்கு வழங்குவதா அல்லது ஒரு நல்ல மனிதராக வெளியே தெரியாமல் மறைவாக மரியாளை விலக்கி விடுவதா என்ற மனப்போராட்டத்தை இருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் இறைவன் அவரோடு இருக்கிறார் என்பதை தன்னுடைய தூதர் வழியாக வெளிப்படுத்தி தன்னுடைய திட்டத்தின்படி அவரை வழிநடத்துகிறார். ஆக மரியா யோசேப்பு போல கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவருடைய வாழ்விலே மகிழ்ச்சியுடன் இருப்பத்தின்படி வாழ்கிறார்கள். எத்தனை துன்பங்கள் சோகங்கள் அவருடைய வாழ்வில் வந்தாலும் அவர்கள் கலங்குவதில்லை, அஞ்சுவதில்லை, வீழ்வதில்லை, மாறாக இறைவனோடு வெற்றி அடைகிறார்கள். அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்வில் அன்னை மரியாதை போல எல்லா சூழ்நிலையிலும் நம் ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வு நாம் வாழ்கிறோமா? இம்மானுவேல் இப்போதும் நம்ம கூட தான் இருக்கிறார். நாம் கடவுளோடு இருக்கிறோமா? கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வு நாம் வாழ்கிறோமா? அன்னை மரியாள் கடவுளோடு வாழ்ந்ததற்கு மற்றொரு காரணம், மரியா கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார். இறை வாழ்வு பெற வாழ்வை அடுத்தவர்களுக்கு பெற்றுத்தர விரும்பினார். பலர் இறைவனிடமிருந்து வாழ்வு வர விரும்பவில்லை. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை என இயேசு வருத்தத்துடன் சொன்னார். மரியா வாழ்வு பெறக்கூடிய விருப்பத்துடன் கடவுளை அணுகி சென்றார். கடவுளும் அவரோடு தங்கி வாழக்கூடிய அருளை தன்னுடைய மகனுடைய கருத்தரிப்பு பிறப்பு நாசரித்து வாழ்வு மூலமாக மரியாவுக்கு கொடையாக கொடுத்தார். என்னோடு நீங்கள் இணைந்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள், யோவான் 15:4 என்ற இயேசுவின் வாக்கு
அன்னை மரியாளிலே நிறைவேறுகிறது. ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்த அன்னை மரியாளை போல இந்த திருவருகை காலத்தின் கடைசி நாளில் நாமும் ஆண்டவரோடு நெருங்கி வாழக்கூடிய அருளையும் ஆசை கேட்போம். கடவுள் எப்போதும் நம்ம கூட தான் இருக்கிறார். கடவுள் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார். நம்முடைய அயலாறுல, நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர் மற்றவரில், ஏழை எளியவர்களில், யாருமே இல்லாத அநாதைகளிலே, இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட முடியாத நிலையில் இருப்பவர்களிலே இயேசு ஆண்டவர் இருக்கிறார். நாம இந்த ஏழை எளிய மக்கள்ல இயேசுவை நாம பார்த்தோம்னா நம்மோடு இருப்பவற்றை அவரோடு பகிர்ந்து இந்த விழாவுக்காக நம்மை நாம் தயார் செய்தோம் என்றால், இந்த இரவு நம்ம ஆலயங்களுக்கு செல்கிற பொழுது அந்த உண்மையான மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். இதைத்தான் நாம் மத்தேயு நற்செய்தி 25 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். சின்ன சிறிய இந்த ஏழை எளிய மக்களுக்கு செய்தவற்றை எல்லாம் நீ எனக்கே செய்தாய். இனி அன்புக்குரியவர்களே, பாலநேசு நம்முடைய உள்ள குடிலே பிறக்க ஆசைப்படுகிறார். இம்மானுவேல் ஆகிய இயேசு நம்மோடு தான் இருக்கிறார், நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார். இந்த இயேசுவை நம்முடைய இதய குடிலே அழைத்து வருவோமா? நம்முடைய இதய குடிலே பிறக்க வைப்போமா? அதற்காக சிறப்பாக ஜெபிக்கலாமா? Joyful and triumphant, O come ye, O come ye to Bethlehem. Come and behold him, born the King of angels. O come, let us adore him. O come, let us adore him. O come, let us adore him, Christ the Lord. Sing, chorus of angels, sing in exaltation. O sing, all ye citizens of heaven above. Glory to God, glory in the highest. O come, let us adore him. O come, let us adore him. O come, let us adore him, Christ the Lord. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.